தமிழர் உணவு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா டிபன் சாம்பார் இது வந்து எங்க அத்தை வந்து எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி இது வந்து எங்க வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம என்னென்ன தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் துவரம் பருப்பு எண்ணெய் உப்பு சாம்பார் பொடி காய் வந்து இதுக்கு வந்து நீங்க வந்து உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் இது மட்டும் தான் நல்லா இருக்கும் அதை எடுத்துக்கோங்க கொத்தமல்லி வெங்காயம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் இருந்தா இன்னும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் வந்து இப்போதைக்கு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மஞ்சள் தூள் பெருங்காயம் அப்புறம் கடுகு உளுந்து பருப்பு தாளிக்கிறதுக்காக தேவையான பொருட்கள் அவ்வளவுதான் வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம அடுப்பு பத்த வச்சு சட்டி வச்சு கொஞ்சம் காஞ்சோனே எண்ணெய் ஊத்தி வச்சிரலாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் அதுக்கு அடுத்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா இது வந்து வெடிக்கட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் நம்ம வந்து இது துவரம் பருப்பியும் தக்காளியையும் சேர்த்து நாம வேக வச்சு வச்சிரலாம் தக்காளி வந்து இதுக்கு மெயின் நம்ம வந்து புளிப்புக்கு வந்து யூஸ் பண்றது தக்காளி மட்டும்தான் இதுக்கு வந்து தக்காளி கொஞ்சம் நம்ம நார்மலா வைக்கிற சாம்பாருக்கு எக்ஸ்ட்ரா 2 தக்காளி இதுல வந்து மொத்தம் நான் இப்ப 3 தக்காளி போட்டுருக்கேன் 1 கப் பருப்புக்கு 3 தக்காளி போட்டு நம்ம வந்து வேக வச்சு வச்சிரலாம் 4 விசில் விட்டு வேக வச்சு வச்சிரலாம் இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதுலயே வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுறலாம் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கருவேப்பிலை பச்சை மிளகாய் நான் 2 போட்டிருக்கேன் சாம்பார் தூள் சாம்பார் தூள் வந்து நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் 1 போட்டுட்டு சாம்பார் தூள் கொஞ்சம் கூட வேணாம் போட்டு உங்களோட விருப்பம் இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம இதிலே அடுத்து காய் இதில் இதுக்கு வந்து காயின்னு பார்த்தா கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு தான் நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு வந்து பீன்ஸும் உருளைக்கிழங்கு போட போகிறேன் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதிலே பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுத்து மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் இல்லை நான் பருப்பில் வந்து வேக வைக்கும் போது மஞ்சள்தூள் போடலை அதனால நீங்கள் அதில் போட்டுறீங்கன்னா நீங்கள் போட தேவையில்லை சாம்பார் தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இந்த காய் வந்து வேக வச்சிடலாம் போதும் ரொம்ப தண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது இந்த காய் வேகிற லைட்டாக வெந்த போதும் ஏன்னா நம்ம அடுத்து பருப்பு தண்ணி விடுவோம் அதனால ரொம்ப தண்ணி விட வேணாம் இப்போ சாம்பார் ரொம்ப தண்ணி ஆகிடும் இது காய் வந்து வேகட்டும் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு நான் வந்து பருப்பும் தக்காளியும் வேக வச்சு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து கடைஞ்சி வச்சுக்கோங்க லைட்டாக கடைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இந்த கடைஞ்சி வச்சதை நம்ம இதை ஊற்றிக்கலாம் இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும் நல்லா கொதிக்கட்டும் இது கொதிக்கிற டைமில் நம்ம வந்து ஒரு பொடி வந்து அடைக்கணும் அது வந்து அதுக்கு எண்ணெய் ஊற்றி வறுத்து அரைக்கணும் அதுக்கு கடலைப்பருப்பு இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு அதுவும்
நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துனீங்க, இதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி, இது ரெண்டுத்தையும் நல்லா கொஞ்சம் வறுத்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து ஹையாக வச்சிங்கன்னா சீக்கிரம் கருகிடும். நல்லா சிம்லேயே வச்சு இதை கொஞ்சம் பொறுமையாக வதக்கணும். இந்த லைட்டாக அந்த வாசனை வரும், அந்த மல்லியோட வாசனை. இதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான். தோசைக்கு தோசை ஆர் இட்லி வாட்டவர், அதுக்கு வந்து தேங்காய் சட்னியும் இந்த சாம்பாரும் தான் காம்பினேஷன். நம்ம தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கெட்டி தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா வறுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் நல்லா தண்ணி விட்டு, கொஞ்சம் தண்ணியாகவே தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு அரைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம எப்படினாலும் ஆல்ரெடி பருப்பு ஊற்றிட்டு அந்த தண்ணியெல்லாம் நம்ம எப்பவுமே ஊற்றலை. இதை அரைச்சி இதை வந்து நம்ம கழுவி பிடிக்கலாம். இப்போ அந்த மல்லியோட வாசனை நல்லா வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியல அந்த அந்த கலர் வந்து கொஞ்சம் லைட் ரெட்டிஷாக ஆகிடுச்சு. இந்த மாதிரி இதில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இதை வந்து மிக்சியில் வச்சு அரைச்சிக்கணும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் சட்னிக்கு என்னென்ன வேணுன்றதை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு குட்டி அரை கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சட்னி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி திருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. திருவன தேங்காய், அதுக்கடுத்து பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை வந்து கம்மியாக போட்டுக்கோங்க, தேங்காய் வந்து ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. அப்போ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு, பூண்டு வந்து ஒரு பல், அதை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பூண்டு ஒரு பல், ரெண்டு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து ரொம்ப தண்ணி விடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இதை ரெண்டுத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் சட்னிக்கும் அந்த நம்ம கடலைப்பருப்பு கொத்தமல்லி வறுத்து அரைச்சி வச்சு வறுத்து வச்சிருந்தோம்ல, அதையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா சாம்பாரும் நல்லா கொதிச்சிருச்சு, காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த இந்த கடலைப்பருப்பும் இந்த கொத்தமல்லி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, இதை வந்து ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே உடனே ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி வறுத்தும் அரைச்சி வறுத்துட்டோம். நம்ம இப்போ இதுக்கு தகுந்த உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பண்ணிவிட்டேன், உப்பு போட்டேன். அதே மாதிரி நான் தேங்காய் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுறேன். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் கொத்தமல்லி மட்டும் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ சாம்பார் இது வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே உடனே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். தேங்காய் சட்னியும் நம்ம அதே மாதிரி தாளிச்சிடலாம். இப்போ பாருங்க, அவ்வளோதான், இது ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம இதை இறக்கி வச்சிடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த தேங்காய் சட்னிக்கு தாளிச்சு மட்டும் எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். இதுலேயே கடுகும் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் லைட் அப்படி பீச்சு போட்டுருங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே வந்து உள்ளே கொட்டிடலாம். முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்கும் நான் கொட்டிட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லா தேங்காய் சட்டி பாருங்கள், இவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குது, நல்லா ஒயிட்டாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை வந்து நிறைய போடல, கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். பொட்டுக்கடலை கம்மியாக போட்டிங்கன்னா தேங்காய் சட்னி நல்லா வெள்ளையாக ஒயிட்டாக இருக்கும். நம்ம இதை வந்து அடுத்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இட்லி சாம்பார் சட்னி எல்லாமே பண்ணி சர்வ் பண்ணியாச்சு.
இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழர் உணவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.